கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த காலை நேரத்திலே விழித்ததும் இனவரோடு இந்த தலைப்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கைக்கு மிக உன்னதமான ஒரு சக்தியை கொடுக்கிறதாக இருக்கிறது, வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது, அது துல்லியமாக உருவ குத்துகிறதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே தேவனுடைய வார்த்தை நாம் கவனிக்கலாம். நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வந்த இந்த நாள் வேத பகுதி உபாகம புஸ்தகம் 15:17 இன்றைக்கு நாம் பார்ப்போம். நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை காதோடு வைத்து சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்றென்றைக்கும் உனக்கு அடிமையாயிருக்க கடவன், உன் அடிமை பெண்ணும் அப்படியே செய்ய கடவாய். நடுவில் ஒரு வசனம், இந்த வசனம் மேல் வசனத்தையும் கீழெல்லாம் நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ ஆசீர்வதிக்கும்படி, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வாக்கியத்தை நாம் வாசித்தோம். பழைய உடன்படிக்கையிலே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்ப கானானுக்குள் செல்லும் பொழுது நீ இப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் கற்றுக் கொடுத்தார். அப்போ தேவனுடைய சுபாவம் பாருங்க, கடன் வாங்காதப்பா, விருப்ப அந்த எளிமையானவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கோ, தாராளமாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவனை நீ அடிமையாக உன்னிடத்திலே வேலை செய்கிறவன் இருப்பானால் அவன் போக விருப்ப மனம் இல்லாமல் இருந்தால் அவனை தொடர்ந்து என்றென்றைக்கும் அடிமையாய் இருக்கும்படி அவனை காதிலே நீ கம்பியை வைத்து குத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு முறையை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்றென்றைக்கும் அடிமையாய் இருப்பது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, எகிப்தில அடிமையாய் கிடந்த ஒரு மனிதனை வெளியே புறப்பட்டு அடிமைகளை ஆளும்படியான அதிகாரத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்தது உண்மையானால், அடிமை பெண்ணாகிய ஆகாரை அவளுடைய எல்லா விதமான இயக்கங்களையும் அறிந்து ஆசீர்வதித்து, துஷ்டனையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்பதை, அவனுக்கு ஒரு பிள்ளை தந்து அவனை ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே வாழ வைத்த தெய்வம் உண்மையானால், உங்களையும் என்னையும் வாழ வைக்க தன்னையே தன் மகனையே அடிமையாக இந்த உலகத்துக்கு அனுப்பி குத்தப்பட்டார் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் உணர்வு பூர்வமாக இந்த வேத பகுதிகள் எல்லாம் என்றென்றைக்கும் அடிமையாக இருக்கும்படி, ஆனால் புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து எனக்காக அடிமையானதினாலே, தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்ததினாலே, சங்கீதக்காரன் 22:16 சொல்லுகிறார், அவர் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், அவர் குத்தப்பட்டார், என் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதமாய் வாழும்படி, பழைய உடன்படிக்கையில் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கும்படி நீ அடிமைகளை என்ன பண்ணணும், நிரந்தரமாகுவதற்கு காதிலே குத்த வேண்டும். என் தேவன் காதில் அல்ல, மனிதன் செய்கின்ற கைகளினாலும் கால்களினாலும் செய்கின்ற அனைத்து பாவங்களையும் மீட்கும்படி கைகளிலும் கால்களிலும் உருவ குத்தப்பட்டார் என் இயேசு கிறிஸ்து. இதை உணரணும். ஆகவே இனி நாம் அடிமைகள் அல்ல. கலாத்தியரிலே வாசிக்கிறோம், கிரேக்கன் என்றும் இல்லை, ஈதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று வேத நமக்கு 3:28 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்னைக்கு நாம் அடிமை கிடையாது, யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. ஆனா பேதர் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் அடிமைகளாக இருக்கிறோம், நான் அவருக்கு அடிமையாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுக்கு அடிமையானா என் வாழ்க்கையில பரிசுத்தம் எனக்கு வந்து விடுகிறது, அவருடைய திவ்ய சுபாவம் எனக்குள்ளே ஆள ஆரம்பிக்கிறது, அவரை போல நான் வாழ ஆரம்பிக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே நாம் இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறார். சில சாப்பாட்டுக்கு அடிமை, சிலர் அந்த நகைக்கு அடிமை, சில ட்ரெஸ்ஸுக்கு அடிமை, சில பாத்தீங்கன்னா பேசிய பேசிய கொண்டுடுவான், சில பாத்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டே சாகடிப்பான், சில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் எதிலே அடிமைகளாக, அந்த பொல்லாத அந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமை, பாவத்திற்கு அடிமை, இச்சைகளுக்கு அடிமை, சில பார்த்தீங்கன்னா பெருமையாக வாழ்றது, அது அதில் அடிமைகள், எதையோ ஒரு விதங்களில் இன்றைக்கு சீரியல் அடிமை நிறைய இருக்குதுங்க. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் அடிமைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வழியிலே உணரும். நம் தேவன் யார்? நம்மை ஆசீர்வதிக்கும்படி, அன்றைக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி என்றென்றைக்கும் அடிமைகளை அடிமைகளாக்குவதற்கு ஒரு குத்தப்பட்ட அனுபவம்,
அடையாளம். இன்றைக்கு கிறிஸ்து எனக்காக சாபமானார், குத்தப்பட்டார், அடையாளமாக இருக்கிறார். நான் இந்த உலகத்திலே அவருடைய விடுதலை நாயகனாக, விடுதலை பெண்மானாக, விடுதலை பிள்ளையாக வாழும்படிக்காக என் தேவன் அடிமையானார் என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே அவர் சம்பாதித்த, அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கின்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து பரலோக வாழ்வை இந்த பூலோகத்திலே வாழும்படி இறைவன் எனக்காக எல்லாவற்றையும் இழந்து விட்டார், நான் வாழ வேண்டும் என்பதற்காக என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு அடிமைகளாக தன்னை ஒப்பு கொடுப்போம். இந்த கால வேளையில் இதுதான் தேவனோடு வைத்திருக்கிற மிகப்பெரிய உன்னதமான உறவு. ஆகவே வார்த்தையின் வடிவில் இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ரசிப்போம், ருசிப்போம், வாழ்வில் அனுபவமாக மாற்றுவோம். அர்ப்பணிக்கலாம், நான் ஜபிக்கலாம். எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நீர் ஆண்டவரே காயங்கள் ஏற்றி, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நீர். இந்த கால வேளையில் இன்றைக்கு இந்த நேரத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். இதிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே நாங்கள் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறதினாலே உம்முடைய நாமம் எங்களுக்குள்ளே மகிமைப்படுகிறதற்காக மகிமை எங்களுக்கு தந்தவர் நீர். ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் விடுதலையாக எங்கள் வாழ்வில் எங்கள் யாருக்கும் யாரையும் நாங்கள் அடிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் ஒரு சுதந்திரமான, ஒரு சந்தோஷமான வாழ்வை அனுபவிக்க, அநேகரை சந்தோஷத்துக்குள்ளாய் கொண்டு வர அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எங்களுக்காக சம்பாதித்து வைத்தீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நீர் குத்தப்பட்டீர் எங்கள் வாழ்க்கை குத்தப்படாமல் இருப்பதற்கு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை குத்துவதற்காக அல்ல, உடைப்பதற்காக அல்ல, நீர் ஊன்ற கட்டப்படுவதற்காகவும் நாங்கள் வாழ்ந்திருக்க, நாங்கள் சுகித்திருக்க, நாங்கள் நன்றாயிருக்க எங்களை நீர் அழைத்து ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவ வாழ்க்கையை உணர்வார்களாக, அனுபவிப்பார்களாக என்ற இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் உணர்கிறோம். நீர் எங்களை ஆண்டவரே எங்களுக்காக அடிமையானீர், அடையாளமானீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்களும் ஆண்டவரே அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் செய்து அல்ல, நீ செய்ததை நாங்கள் உணர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களை எங்கள் ஒவ்வொருவர் நீர் மாற்றியிருக்கிறீங்க என்பதை நாங்கள் உணர்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு சனங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சந்தோஷம், நன்மைகள், கிருபைகள், பாக்கியங்கள் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இருக்கிற அடிமை நிலையிலிருந்து விடுதலை வாழ்வை அனுபவிப்பார்களாக, சுதந்திரவாளிகளாக நீர் எங்களை மாற்றின தேவக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை ஆசீர்வதித்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை ஆண்டவரை நடத்துங்க என்று சொல்லி உடைய கரத்தில் விட்டுக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அமேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வல்லமைகள் நமக்குள்ளே உருமாற்றம் அடைய செய்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அனுபவிப்போம் ஆசீர்வாதத்தை, அநேகருக்கு சுதந்திரமாக்கி கொடுக்க தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. பிளஸ் யூ ஆல், பிளஸ் யூ, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல், தேங்க்யூ.